இது பாருங்க, புதுசா வந்து 2000 ரூபாங்க, 2000 ரூபாய் பக்கத்துல பாருங்க, ஒரே ஒரு 1 ரூபாய் நோட்டு இருக்கு பாருங்க, மலேசியா 1 ரூபாய் நோட்டுங்க. இந்த 2 நோட்டு நாங்க தண்ணில போறோம்னு நடக்குதுன்னு பாருங்க, தண்ணில போடுவாங்க. நம்ம 1000 ரூபாய் தண்ணில போடுங்க, அதை அமுக்க அமுக்குங்க, அமுக்குனீங்களா, எடுங்க பாருங்க. இந்த நோட்டு எப்படி ஊறி போயிருக்கு பாருங்க, இந்த நோட்டு எப்படி இருக்கு பாருங்க. இதுதாங்க நம்ம ஊர், நம்ம ஊர் நாட்டு பணங்க பாருங்க. இது பாருங்க, இது ஒரு நோட்டாங்க, சாயம் போகுதோன்னு டவுட் வேற இருக்குதுங்க. இது பாருங்க, முடிஞ்சு போச்சு. இது வந்து பிளாஸ்டிக்ங்க, பாத்துக்குங்க. ஏங்க இது ஒரு நல்ல பேப்பர்ல அந்த பணத்தை பிரிண்ட் அடிக்க கூடாதா சொல்லுங்க. சாதாரண ஒரு கேவலமான ஒரு பேப்பர்ல பிரிண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டு இன்னும் குழந்தைங்க விளையாடுற நோட்டு மாதிரியே இருக்குங்க பாக்குறதுக்கு. பாருங்க ஒவ்வொரு நாட்டுல 1 ரூபாய் எப்படி அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க, பிளாஸ்டிக்ல பாக்கிறது எவ்வளவு ஹைஃபையா இருக்கு பாருங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக்ல நீங்க தண்ணில கழுவுனி வச்சுங்களேன், அதுல இருக்கிற வியாதிகள் எவ்வளவோ பாருங்க, எவ்வளவோ அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்த நோட்டு நிறைய வியாதி வருதுன்னு சொல்லி, இதே பிளாஸ்டிக் நோட்னு வச்சுங்களேன், அழகா தண்ணி போட்டு கழுவுனீங்க அழகா போயிடும்ல. இத சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது ஏன் இதை கண்டுக்காம இருக்கிறீங்க? இந்த நோட்டை பாருங்க, அந்த நோட்டையும் பாருங்க, இந்த நோட்டையும் பாருங்க, குட்டி கோண்டா இருக்கு. இனிமே பதுக்கிறதுக்கு பக்காவா பிளான் பண்ண மாதிரி நமக்கு தெரியலங்க. இதாங்க நம்ம அரசு.